இன்று 12/7/2024 குரோதி வருடம் ஆணி 28 வெள்ளிக்கிழமை வளர்பிறை சஷ்டி திதி மதியம் 12:15 வரை, அதன்பின் சப்தமி திதி உத்திரம் நட்சத்திரம் மாலை 4:20 வரை, அதன்பின் அஸ்தம் நட்சத்திரம். சித்த அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை 9:00–10:30 வரை. ராகு காலம் காலை 10:30–12 வரை. யமகண்டம் மதியம் 3:00–4:30 வரை. குளிகை காலை 7:31–9 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் கும்பம், பொது முகூர்த்த நாள், ஆணி உத்திரம், சூரிய உதயம் அதிகாலை 5:53, அஸ்தமனம் மாலை 6:36, சந்திர உதயம் காலை 10:53, அஸ்தமனம் இரவு 11:10. மேஷராசி அன்பர்களே, நன்மையான நாள், உற்சாகமாக செயல்படுவீர். நீங்கள் எண்ணியது நிறைவேறும். வியாபாரத்தில் போட்டியாளர் விலகுவர். எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். இழுபறியாக இருந்த பிரச்சனை முடியும். விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். வேலை பளு அதிகரிக்கும். தேவையற்ற பிரச்சனை தேடி வரும். ரிஷபராசி அன்பர்களே, நெருக்கடியான நாள், உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளி போகும். செயல்களில் தடை உண்டாகும். யோகமான நாள், பழைய செயலில் லாபம் உண்டாகும். பண நெருக்கடி நீங்கும். திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். பிறரின் பலம் பலவீனம் தெரிந்து அதற்கேற்ப செயல்படுவது நல்லது. மிதுன ராசி அன்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். அலைச்சல் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சிறு தடை தோன்றும். உங்கள் முயற்சி லாபமாகும். வெளியூர் பயணம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் நாள். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு தோன்றும். அலுவலக பணியில் கவனம் செலுத்த முடியாமல் போகும். கடகராசி அன்பர்களே, செயலில் கூடுதல் கவனம் தேவை. உங்கள் முயற்சி நீண்ட இழுபறிக்கு பின் வெற்றியாகும். தொழிலில் இருந்த தடை விலகும். சிந்தித்து செயல்படுவீர். நீங்கள் ஈடுபடும் முயற்சியில் வெற்றி காண்பீர். வழக்கு விவகாரம் சாதகமாகும். உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளி போகும். செயல்களில் தடையும் தாமதமும் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் சிறு பிரச்சனை உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை முடிவிற்கு கொண்டு வருவீர். எதிர்பார்த்த பணம் வரும். வெளியூர் பயணத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். உங்கள் முயற்சி முன்னேற்றத்தை உண்டு பண்ணும். பணிபுரியும் இடத்தில் எதிர்பாராத நெருக்கடி ஏற்படும். மனதில் இனம் புரியாத குழப்பம் தோன்றும். கவனமாக செயல்பட வேண்டிய நாள். கன்னிராசி அன்பர்களே, ஒவ்வொரு செயலிலும் நிதானம் தேவை. புதிய முயற்சி இன்று வேண்டாம். முயற்சியில் இருந்த தடை நீங்கும். எதிர்பார்த்த தகவல் வரும். வருமானம் அதிகரிக்கும். தொழிலில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. துலாராசி அன்பர்களே, அலைச்சல் அதிகரிக்கும். வாகனத்தால் செலவு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். திட்டமிட்ட முயற்சி வெற்றியாகும். உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு தோன்றும். கூட்டுத் தொழிலில் நெருக்கடி அதிகரிக்கும். கவனமாக செயல்படுவது நல்லது. விருச்சிகராசி அன்பர்களே, நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும். இன்று வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். பழைய பிரச்சனை ஒன்று முடியும். முயற்சியால் வெற்றி அடையும் நாள். எளிதாக முடியும் என நினைத்த வேலை இழுபறியாகும்.
தனுசு ராசி அன்பர்களே, தொழிலில் ஏற்பட்ட பிரச்சினைக்கு தீர்வு காண்பீர். உங்கள் அணுகுமுறை ஆதாயத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். பண நெருக்கடி நீங்கும். சங்கடங்கள் தீரும். விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். உங்கள் முயற்சி இழுபறியாகும். குடும்பத்தினரால் மனம் குழப்பம் அடையும். மகர ராசி அன்பர்களே, உங்கள் வேலையில் எதிர்பாராத தடை உண்டாகும். உங்கள் முயற்சி இழுபறியாகும். நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த முயற்சி நிறைவேறும் நாள். உங்கள் கவனத்தை வேறு வழியில் கொண்டு செல்வதால் நெருக்கடி ஏற்படும். குழப்பம் அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் முயற்சியில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை அடைய முடியாமல் போகும். மனதில் குழப்பம் அதிகரிக்கும். நேற்று வரை இருந்த நெருக்கடி விலகும். உங்கள் முயற்சி லாபம் தரும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். மனக்குழப்பம் அதிகரிக்கும். பழைய பிரச்சனை ஒன்று மீண்டும் தலையெடுக்கும். சிந்தித்து செயல்படுவது நல்லது. மீனராசி அன்பர்களே, உங்கள் செயல்களில் எதிர்பாராத தடைகளை சந்திப்பீர். உதவி புரிவதாக சொன்னவர்கள் விலகிச் செல்வார்கள். உடன் பணிபுரிபவர் உதவியால் விருப்பம் நிறைவேறும். எதிர்பார்த்த வரவு வரும். குழப்பம் விலகும். அலுவலகத்தில் எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திப்பீர். பிறரை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். பொது பலன். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு நினைப்பது நிறைவேறும். செயல் லாபமாகும். மேஷராசிக்காரர்களுக்கு வழக்கு விவகாரங்களில் வெற்றியுண்டாகும் நாள்.